Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Bro, a new Monday. அதெல்லாம் தாண்டி சில விஷயங்களை இந்த மண்டலேருந்து நாம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு, நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் தான் தட் ஆஃப் தி நான்வெஜ் ஃபீஸ்ட்டுக்கெல்லாம் என்ட்ரா இருப்பாங்க. ஸ்டில் நமக்கான சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறப்போ இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பட்டத்துக்கு பதில் இந்த பட்டம் அப்படிங்கிற மாதிரி தியாக தலைவியாக கடந்த சில பல மாதங்களாக அந்த பதவியை வச்சுட்டு த தங்கத்தாரகை அப்படி தொப்பியில் தியாக தலைவின்னு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் பேர் வந்து புரட்சி தாய் அப்படின்னு வச்சுருக்காங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அவங்க ரெண்டு பேருக்குமே தாயா இல்லை இந்த கழகங்களின் தாயா இல்லை அவங்க எந்த தியாக தலைவிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு? அதுவும் யாரும் கொடுக்கல, அவங்களே வச்சுக்கிட்டது தான். தியாக புரட்சி தாய்ங்கிற பட்டத்தை கொடுத்தது அதுவும் அவங்களே தான். ஏங்க அப்போ இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார், உலகநாயகம்லாம் மிச்சவங்கள வச்சாங்க, எல்லாம் அவங்களே வச்சுக்கிறது தாங்க. அவங்களே அவங்களுக்கு பட்டம் வச்சுக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு பட்டம், அதுக்கான ஒரு இது. ஆனால் நம்ம உள்ள அந்த புரட்சி அப்படிங்கிறது படாத பாடுபடுது. ஆமாம், ஏன்னா புரட்சிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, பிரெஞ்சு புரட்சின்னு. ஆனால் இங்கே என்னன்னா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி, அப்புறமேலு ஏகப்பட்ட புரட்சி திலகம். உள்ளதுலேயே கொடுமை, நான் இத்தனை வருஷமாக நான் வந்து புரட்சி தளபதி அப்படிங்கிறதுல தான் இந்த என்னது அந்த வார்த்தையை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க இல்லை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் என்ன அப்படி புரட்சி பண்ணிட்டார் நம்ம புரட்சி தளபதி அப்படின்ட்டு. ஆனால் அக்கா டிஃபன் சாப்பிட்டீங்களாக்கா, இட்லி சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்டதுக்கு ஒரு புரட்சி தாய் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சரி, அவங்க என்ன புரட்சி பண்ணாங்க? புரட்சி தலைவி அப்படி புரட்சி தலைவர் அவங்க நிறைய புரட்சி பண்ணாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள். நிறைய புரட்சி, அதாவது இப்போ புரட்சி கலைஞர் அப்படின்னு நிஜயகாந்த் பேர் வைக்கலையே, அதாவது புரட்சி தலைவர் அதுலேருந்து ஒரு புரட்சி, கலைஞர் கருணாநிதி அதுலேருந்து ஒரு கலைஞர் எடுத்து புரட்சி தலை புரட்சி கலைஞர் அப்படின்னு விஜயகாந்த் ஆனார். எனக்குமே ஒரு புரட்சி தொகுப்பாளர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த மண்டையில் வந்து அது நீங்களும் பிறகுங்களேன். புரட்சி தாய் அப்படிங்கிறதுலேயே அவங்க புரட்சியை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்க வேணாம், நம்ம வேறு ஏதாவது வார்த்தைக்கு போய்க்கலாம். சரி, ஷோக்குள்ளே போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம். ஸோ ஒளிப்பதிவாளர் ரமேஷ் கண்ணுடன், நான் புரட்சி தொகுப்பாளர் சிவகுமார், நான் உங்கள் கார்த்திக். சரி, வாழ்த்துகள் நாம் இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒன்று என்கவுண்டர் நடக்குது, இல்லை சம்மந்தமில்லாத நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ உண்மையாகவே வாழ்த்துக்களுக்கு தகுதியான ஒரு செயலை தமிழக அரசு செய்திருக்கிறது, அந்த செயல் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், நிச்சயமாக என்னென்னா ஆதி திராவிடர் பழங்குடியின நல ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் புதுசாக வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்குனது. நிறைய ஆணையங்கள் இதுக்கு முன்னால் இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். வந்து இது வந்து சுயேட்சையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். தேசிய அளவில் எப்படி ஒரு SC ST கமிஷன் இருக்குதோ அது மாதிரி தமிழ்நாடு அளவில் ஒரு SC ST கமிஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதி திராவிடர் பழங்குடியின நல ஆணையத்தை வந்து அவர் அறிவிச்சிருந்தார். இப்போ அதனுடைய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மிக மிக முக்கியமாக வந்து பொதுவாக வந்து இந்த ஆணையங்களுக்கு வந்து நிர்வகிக்கிறப்ப வந்து கட்சிக்காரங்களை இதை நியமிக்கிறது, இல்லை வந்து தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நியமிக்கிறது, அதுக்கு பிறகு அது வந்து எப்படி செயல்படுது இல்லைங்கிறதே தெரியாமல் போயிடும் வந்து. ஆனால் உண்மையிலேயே வந்து தகுதி வாய்ந்த செயல்பாட்டாளர்கள் இதை வந்து நியமிச்சிருக்காங்கிறது தான் உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. அந்த ஆணையத்தினுடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையத்துடைய தலைவராக நீதிபதி சிவகுமார் அவரை நியமிச்சிருக்காங்க. துணைத் தலைவராக புனித பாண்டியன் நியமிச்சிருக்காங்க. புனித பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தலித் முரசு அப்படிங்கிற ஒரு இதழை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தார். தலித் மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய தீண்டாமை வன்கொடுமைகளை தொடர்ச்சியாக ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு இதழாகவும், அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் தொடங்கி தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவர்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்தக்கூடிய இதழாக தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஈவன் DMKவையும் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தலித்துகள் மீதான வன்முறைகளையும் பதிவு செய்த வகையில் வந்து மிக முக்கியமாக வந்து பாரபட்சமற்று இயங்கிய ஒரு இதழுடைய ஆசிரியர் புனித பாண்டியன். இதழை தாண்டியும் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கார். வந்து ஆண்டுதோறும் வந்து அவர் ஒரு அம்பேத்கர் காலண்டர் வெளியிடுவார், அது ரொம்ப புகழ்பெற்றது. அவர் வந்து துணைத் தலைவராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆணையத்துடைய உறுப்பினரால் நியமிக்கப்பட்டவர்கள் மிக முக்கியமானவர்கள். வழக்கறிஞர் குமாரதேவன், அவர் நிறைய வழக்கில் சமூக நீதி தொடர்பான நிறைய வழக்களை வந்து போட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் போன ADMK பீரியடில் அந்த SC ST PCR ஆக்ட் இருக்கு இல்லையா, PCR ஆக்ட் முறைப்படி வந்து கண்காணிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்காக வந்து கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் இருக்குது. ஆனால் 7 ஆண்டுகளாக வந்து அந்த கூட்டமே வந்து தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருந்தது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் வந்து வழக்கு அந்த வழக்கில் வழக்கில் வழக்கறிஞராக வாதாடி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார் வழக்கறிஞர் குமாரதேவன்.
அந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவர் வந்து கையாண்டிருக்காரு. சமூக பொறுப்புள்ள வழக்குகளை அவர் வந்து இதில் வந்து ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதே மாதிரி எழுத்தாளர் கோ ரகுபதி அப்படிங்கிறவர் நிறைய வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு தொடர்பாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. தலித்துகளும் தண்ணீரும், அதே மாதிரி தீண்டாமைக்குள் தீண்டாமை, இரட்டைமலை சீனிவாசனின் மத நிலைப்பாடு, சவர தொழிலாளர்கள் பற்றிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிற ஒரு எழுத்தாளர். அவருமே இந்த ஆணையத்துடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதே மாதிரி அருந்ததிகள் வரலாறு தொடர்பாக நிறைய புத்தகங்களை எழுதிய எழில் இளங்கோவன், அவருமே இந்த ஆணையத்துடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கார். நிறைய பேர் பழங்குடியினருடைய உரிமைகளுக்காக செயல்பட்டவர்கள், தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக செயல்பட்ட, அதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெறுமனே அகாடமிக்கலாக மட்டுமே இல்லாமல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டிவிஸ்ட்களை இந்த ஆணையத்தில் வந்து உறுப்பினராக போட்டிருக்காங்க. அதுவுமே சுயேட்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக வந்து அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இடஒதுக்கீடு சரியாக அமல்படுத்தப்படுதா, அப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபண்டை வந்து நிறைய வேறு திட்டங்களுக்கு திருப்பிடுறதெல்லாம் எப்பயுமே நடக்கும், ரெண்டு கட்சி ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லாமல் முறைப்படி அந்த நிதி வந்து செலவழிக்கப்படுகிறதா அப்படிங்கிறமான விஷயங்கள். இப்போ சமீப காலமாக ஆணவ கொலைகள் பற்றி நிறைய டிபேட் நடக்குதுங்கிறப்ப ஆணவ கொலைகளை வந்து தடுப்பதற்கான அது தனிச்சட்டத்தில் வந்து ஆரம்பித்து அதற்கான பரிந்துரைகள் எல்லாமே இந்த ஆணையத்தில் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதற்கான ஒரு பொருத்தமான நபர்கள் அங்கே வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆணையத்தில் தலைவராக, துணைத் தலைவராக, உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் பொருத்தமானவர்களை நியமித்த தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி லியோனியை நியமித்தப்போ இல்லை சுபவியை நியமித்தப்போ கடந்த சில ஆண்டுகளாக விவாத மேடைகள்லேருந்து எல்லா இடங்களிலுமே திமுக சார்பெடுத்து பேசிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் புனித பாண்டியிலேருந்து எல்லாருமே தொடர்ச்சியாக சமரசமற்று இரு கட்சிகளையுமே விமர்சிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஒரு போல்டான் டிசிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நியமித்த அரசுக்கும் நியமிக்கப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரத்துக்காக நாம் பரிந்துரைக்கும் புத்தகம், ஏன்னா வார வாரம் நம்ம ஒரு புத்தகம் இல்லை ஒரு ஓடிடி, ஒரு வெப்சீரிஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கோங்கிறனால இந்த வாரம் என்ன புத்தகம்? என்ன புத்தகம்னா யதார்த்தராஜன் சில நினைவுகள் அப்படின்னு சொல்லி, யதார்த்தராஜன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றியது. பொதுவாக வந்து ஒரு தீவிரமான ஒரு கலை இலக்கிய செயற்பாடுகள் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து வெளியிலேயே தெரியாமல் இருப்பாங்க. ஒரு எழுத்தாளர், கவிஞர், ஒரு கலைஞர்னா அவங்க தெரியாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்னால் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பெரும்பாலும் தெரியாமையே போயிடுவாங்க. அப்படி இன்றைக்கி வந்து நம்ம உலக சினிமாக்கள் பற்றிலாம் நிறையா பேசிகிட்ருக்கோம். ஒரு தமிழ் சினிமா வந்தால் கூட இது எந்த படத்தில் வந்து உருவியிருக்காங்க, எந்த வசனத்தை எங்கேருந்துலாம் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில், இணையம், ஓடிடி இதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க சின்ன சின்ன ஃபிலிம் சொசைட்டி கிளப்ஸ் அப்படின்னு நிறைய கிளப்ஸ் வந்து இயங்கியது. அவங்களே கூடி வந்து உலக சினிமாக்களை பார்ப்பது, அதே மாதிரி ஒரு தியேட்டரை வந்து பிடிச்சி திரையிடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபிலிம் சொசைட்டி கிளப்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதற்கான முன்னோடியாக மதுரையில் இயங்கிக்கிறது வந்து அது யதார்த்தா ராஜன், யதார்த்தா சினிமா இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் சொசைட்டி கிளப் வச்சுட்டு அதில் இயங்கிக்கிறது வந்து அது யதார்த்தா ராஜன். அப்போ வந்து 82 அந்த இயக்கம் ஆரம்பிக்குது. அப்போல்லாம் என்னென்னா அந்த டிவிடி கூட கிடையாது. பூனாவில் வந்து திரைப்பட வரலாற்று ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் சத்யஜித் திரைப்படத்தில் வந்து மிருனால் சென்ன, ரித்விக் கட்டகு, இப்படி நிறைய சியாம்பனகள் நிறைய பேருடைய படங்கள் வந்து இதாக வச்சுருப்பாங்க, ஃபிலிம் சுருளாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து அப்ளை பண்ணி கேட்டால் அவங்க வந்து ரயிலில் அனுப்பிச்சுடுவாங்க. அதை மதுரையிலேருந்து போய் ரயிலில் கலெக்ட் பண்ணி அப்புறம் ஒரு தியேட்டரை ஏற்பாடு பண்ணி அதை வந்து ஒரு டிக்கெட் அடித்து அது ஒரு விளம்பரம் பண்ணி அதுக்கான ஒரு விமர்சன கூட்டம்லாம் ஏற்பாடு பண்ணி அது முடிஞ்சதுக்கு பிறகு திருநெல்வேலி இது மாதிரியான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ரயிலில் போய் பாதுகாப்பாக அனுப்புறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு, சத்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு, அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தவராக யதார்த்தராஜன் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். மதுரையில் வந்து அப்படியான ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் அப்படின்னு இப்போல்லாம் வந்து நிறைய கல்லூரிகள்லேயே இருக்குது. ஒரு திரைப்படத்தை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு திரைப்படத்தை எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அவர் வந்து உருவாக்குறாரு. ஒரு தனிநபராக இருந்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. ஒரு 16 வந்து குழந்தைகள் திரைப்பட விழா அப்படிங்கிறத மதுரையில் நடத்தியிருக்காரு. பொதுவாக வந்து இந்த பேரலல் சினிமா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, ஃபிக்ஷன்ஸ் பற்றி தான் அதிகமாக கவலைப்படுவாங்க. இவர் ஆவணப்படங்களையும் தொடர்ச்சியாக தெரிவித்தார் அம்சன்குமார். இவர் ஆனந்த் பட்டவர்த்தன் வந்து ஆரம்பித்து நிறைய ஆவணப்பட இயக்குநர்களை கூட்டிகிட்டு வர்றது. அப்புறம் புனே திரைப்படக் கல்லூரிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற திரைப்படக் கல்லூரி. பாலமிகாந்திரன் வந்து ஜானாபுரம் வரைக்கும் நிறைய பேர்த்த உருவாக்கின திரைப்படக் கல்லூரி. அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து திரைப்பட ரசனை வகுப்புகள் நடத்துறது, பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போய் வந்து திரைப்படங்களை திரையிட்டு காட்டி அங்கே வந்து ஒரு உரையாடல்கள் நிகழ்த்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணார். ஒரு கட்டத்தில் என்னென்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து அகாடமிக்கல் திரையிடல், அந்த கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது அப்படி அதுக்கான ஒரு இயக்குநராக வந்து அவர் வந்து போட்டிருந்தாங்க. பாடத்திட்டம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஆவணப்படங்களை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. சி மோகனில் இருந்து, கோணங்கியில் இருந்து, முருகபூபதி, மு ராமசாமி, இப்போ நிறைய இலக்கிய ஆளுமைகளுடையும் இருந்தார். அங்கே வந்து நிஜ நாடக இயக்கம், மு ராமசாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பருத்தி வீரன், சண்டைக்கோழி இந்த மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு.
அவர் வந்து ஒரு விரிவாக கிட்டத்தட்ட ஒரு கதாநாயகன் மாதிரி நடித்தது வந்து கேட்டி என்கிற கருப்பு, கழகக்கார தோழர் பெரியார் அப்படிங்கிற ஒரு நாடகமும் பெருசாக நடத்தினார். அந்த நிஜ நாடக இயக்கம், அதே மாதிரி முருகப்பபதி கோணங்கியோட தம்பி முருகப்பபதியுடைய மடல் மகடி நாடக குழு, இதுலேயும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியிருந்தவர். சமீபத்தில் கொரோனா காலகட்டத்தில் இறந்து போயிட்டார் யதார்த்தராஜன். நண்பர்கள்லாம் கூடி இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஆவணப்படுத்தணும், ஏன்னா நிறைய வந்து தெரியாமல் போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக சீமோகன் வந்து கோணங்கள் வந்து நிறையாவே எழுதி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க, யதார்த்தராஜன் சில நினைவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எப்படி வந்து, அதாவது இப்போ வந்து பல செயல்பாடுகள் பார்த்தோம்னு சொன்னால் யாரோ ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய ஆர்வத்தினால தான் நடந்திருக்கும், அவங்கள பற்றி வரலாற்றில் பதியப்படாமையே போயிருக்கும், அப்படி நிறைய பேரை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை பற்றிய பதிவுங்கிறது, வெறுமனே அவரை பற்றிய பதிவு மட்டுமல்ல, ஒரு திரைப்பட ஃபிலிம் சொசைட்டி கிளப்ங்கிறது எப்படி இயங்குதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, மதுரையிலேருந்து மதுரையில் எப்படி ஒரு திரைப்பட ரசனை வளர்ந்து அதன் மூலமாக எப்படியான ஆளுமைகள் உருவானாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கும் அந்த நூல் உதவும். கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல். கண்டிப்பாக. ஓகே, புத்தகம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். புத்தகமே வந்து கிட்டத்தட்ட திரைப்படம் பற்றி சொல்லியிருக்கோம், எப்படி வந்து ஒரு பேரலல் சினிமாவை பார்ப்பது அப்படின்னு. இன்றைக்கி திரைப்பட ரசனைங்கிறது நிறையாவே வளர்ந்துருக்குது, தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுங்கிறத தாண்டி ஓடிடி வெப்சைட் இது மொபைலு இணையம் வழியாக பார்ப்பதுங்கிறது அதிகரிச்சிருக்கிறது. நம்மளும் வந்து ஒரு வகையில் வந்து இந்த திரைப்பட ரசனை வளர்த்திருப்பதற்காக தொடர்ச்சியாக அந்த ஓடிடியில் இருக்கக்கூடிய பல்வேறு படங்கள் பற்றி பேசணும். வந்து இன்றைக்கி என்ன படங்களை நீங்கள் இந்த பார்வையாளருக்கு பரிந்துரை செய்ய விரும்புகிறீங்க? கடந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சமுத்திரகனியோட இரு படங்கள், ஒரு பக்கம் அமேசான் பிரைமில் உடன்பிறப்பே, அப்புறம் ஜிஃபைல வந்து இன்னொரு சமுத்திரகனி படம் டைம் அந்த மாதிரிலாம் வச்சு அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்குலேயும் இரண்டு மூன்று படங்கள் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஹிந்தியில் ரேஷ்மி ராக்கெட் அப்படின்னு ஒரு சினிமா, அந்த சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பேசுகிற எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு சோஷியல் வேல்யூவில் இங்கே புறக்கணிக்கப்பட்ட சிலரின் வழிகளை இல்லை சிலரின் செய்திகளை இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மீடியமாக இருக்குங்கிறனால ரேஷ்மி ராக்கெட் அந்த படத்தோட கதையும் அதற்கான தேவையும் பற்றி சொல்லிக்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு தமிழக தடகள வீராங்கனை அப்படின்னா சாந்தி. சாந்தி அவர்கள் வந்து நிறைய விருதுகள் ஜெயிக்கிறாங்க, தொடர்ச்சியாக பதக்கங்கள் வெல்றாங்க. அவங்கள வந்து பாலின சோதனை அப்படின்னா அவங்க மேலே ஒரு விஷயம் திணிக்கப்படுது. அதற்கு பிறகு அவர் வென்ற பதக்கங்கள் எல்லாமே வந்து அவரிடமிருந்து பிடுங்கப்படுகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூட ஓடியது அந்த கல்கள் தானே அப்படிங்கிற அவரோட ரொம்ப ஃபேமஸான கோட் அது. அதை சொல்லி அவங்களுக்கு கொடுத்த தமிழக அரசு சார்பாக அவங்களுக்கு கொடுத்த ரொக்கமும் சரி அந்த பரிசும் சரி அவங்கள்டா இருக்கணும், அதை திருப்பி வாங்கக்கூடாது அப்படிங்கன்னா மீடியாவும் சரி அசோசியேஷனும் சரி எல்லாத்தையுமே திருப்பி வாங்கணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்போ, இல்லை இல்லை இது கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும்னாங்க. இன்னொன்று, அவங்க அந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட படிக்கிற இல்லை அவங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்களுக்கு தான் பயன்படுத்தினாங்க, அவங்க அதை அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கல. அதே மாதிரி 2019 ஆண்டு தூதி தஞ்ச் அப்படிங்கிற அந்த பெண்ணும் இந்த மாதிரி விருதுகள் நிறைய வாங்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் பாலின சோதனை எடுக்கப்படுது. ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் லெவல் இல்லை ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இந்த விஷயத்தில் பெண்களுக்கு இருக்கிற லெவலை விட இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால இவங்க பெண் தன்மை அற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. அதனால இவர்கள் இருவருக்குமே அந்த பாதிப்பு வருது. ரேஷ்மி ராக்கெட் படம் இது தொடர்பானது தான். படத்தோட கதை வந்து நந்தா பெரியசாமி தமிழில் ஏற்கனவே சில படங்களில் நடிச்சிருக்காரு, இரண்டு மூன்று படங்கள் இயக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ நந்தா பெரியசாமி தான் இந்த படத்தோட கதையை எழுதியவர். ரொம்பவே ஒரு முக்கியமான சமூக பொறுப்புள்ள ஒரு கதை, அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். கிராமத்தில் இருக்கிற அந்த ரேஷ்மி அப்படிங்கிற பொண்ணு எப்பயுமே வேகமாகவே ஓடக்கூடிய ஒரு பெண், ஒரு எந்த விதமான ஒரு பயிற்சியோ இல்லை இப்போ இருக்கிற இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ரைனிங் பயிற்சியோ எதுவுமே இல்லாத ஒரு பெண். அவங்க ரொம்ப வேகமாக ஓடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மிலிட்ரியில் இருக்கிற சில பேர் அவங்கள வந்து நீ ட்ரைனிங்கெல்லாம் போங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்காக போட்டிகள் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க அதே மாதிரி டூச்சந்த் சாந்திக்கு நடந்த அதே மாதிரி அவங்க வந்து டோர்னமெண்ட்ஸில் வந்து கோல்டு மெடலிஸ்டே ஜெயிக்கிறாங்க, இந்தியாவில் இல்லாத ரெக்கார்டு அந்த பெண்மணி செய்கிறாங்க. அப்போது இதே பாலிநிதியான சோதனை நடத்தப்பட்டு இவர்கள் ஒரு பெண் அல்ல, இவர் பெண் தன்மை அற்றவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட பதக்கங்கள் ரிவோக் செய்யப்படுது, இவர்களுக்கு ஒரு வாழ்நாள் தடை அப்படின்னு சொல்லப்படுது. மீடியாவும் சரி ஒட்டுமொத்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனும் சரி ஒட்டுமொத்தமாக இவங்களோட கேரியரை என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதிலிருந்து எப்படி இந்த பெண் மீண்டு வர்றாங்க, அந்த கோர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. சில ஒரு ஒரு ஹீரோயிச பில்டப்புக்காகவே சில காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி படத்தில் சில ஒரு இந்த பெண்ணுக்கும் டாப்ஸி தான் அந்த ரேஷ்மி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கலர் ஸ்கின் டோன்லேருந்து ஒரு வெயிலையே தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு டேனாக இருக்கும்ல, அந்த மாதிரியான லுக் எல்லாமே பயங்கரமாக மாற்றிருக்காங்க. ஸோ டாப்ஸிக்கும் அந்த அதே அத்லெட்டில் இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கும் ஆன ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் கதை நகர்ந்தாலும், இன்னொரு பக்கம் இது ஏன் அவசியமானது, ஒரு ஆண்களுக்கான போட்டிகளில் மைக்கேல் ஃபிலிப்ஸுக்கோ இல்லை
உசேன் போல்ட்டுக்கோ நாம் வந்து இவங்க ஆண்களை விட வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறனால இவங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எல்லா ஆண்களும் சமமாக தான் கருதப்படும் நம்ம சொல்கிறது இல்லை. மைக்கேல் ஃபெலிப்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவர் ஒரு ஸ்விம்மர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பல ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு மெடல் அப்படின்னா மைக்கேல் ஃபெலிப்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. உசேன் போல்ட் அதே மாதிரி தான், மைக்கேல் ஃபெலிப்ஸுக்கு ஒரு மசிலே அதிகமாக இருக்கும் கையில், அதனால தான் அவரால் அவ்வளோ ஈஸியாக ஸ்விம் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். அதே மாதிரி தான் உசேன் போல்ட்டுக்கும் ஒரு ரேர் மசில் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷேவாக் வந்து டெக்னிக்கல் எதுவுமே இல்லாட்டியும் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டு மட்டும்தான் அவர் இப்போ வரைக்குமே ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது இவங்கெல்லாம் வந்து ஆண்களை விட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு திறமை பிறவையிலேயே இருக்குது, அதனால் இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி, அப்போது பெண்களுக்கு இயற்கையாகவே சில ஹார்மோன்கள் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இவங்களை எப்படி பெண் இல்லைன்னு சொல்ல முடியும், அதே மாதிரி உலகளாவிலேயே இந்த ஜென்டர் டெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ அபத்தமானது எவ்வளோ விஷமத்தனமானது அப்படிங்கிறதெல்லாம் படம் பேசுது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு படம். இன்னொன்று, இங்கே இருக்கிற சாந்திக்கோ இல்லை துஜந்துக்கோ நடந்தது புறக்கணிக்கப்படுற இல்லை எந்த வாய்ப்புகளுமே இல்லாத ட்ரைனிங் பயிற்சிகள் இல்லாத சோகால்டு மிகவும் பணம் பொருந்திய நபர்களாக இல்லாத மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஜென்டர் இந்த பாலின சோதனைகள்லாம் நடத்தப்படுதுங்கிறதும் இங்கே இருக்கிற இன்னொரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். அதையுமே இந்த படம் சொல்லியிருக்குங்கிறனால இந்த படத்தை பற்றி பாருங்கள், ரொம்பவே நல்ல படம். ஷோவோட டாபிக் செக்மெண்ட் சோனியா அண்ட் சசிகலா ரெண்டு பேரும் என்னப்பா ஒரே தட்டில் வைக்கிற அளவுக்கு ஈக்கலான மனிதர்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஒரு கைப்பாவையா இல்லை இவங்க சொல்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற பவர் பாலிடிக்ஸில் இருந்த ஒரு முக்கியமான நபர். ஆனால் அதற்கு பிறகு கட்சி அவங்க கைக்கு விட்டு போயிருச்சு, திருப்பி வந்து அவங்க அதை எப்படி எடுக்க ட்ரை பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை, நான் வந்து அரசியல் விட்டே ஒதுங்குறேன், திருப்பி வந்து கடந்த வாரம் மறுபடியும் அங்கே போய் கண்ணீர் மல்க சமாஜில்னு பேசியிருக்காங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னோட பையன்தான் வந்து தலைவர் ஆகணும் அப்படிங்கிறப்போ ராகுலே இல்லை எனக்கு செட் ஆகலை நான் போகிறேங்கிறதும், யாரும் ஆகாட்டி அந்த சேர் எம்டிஆர் இருந்தாலும் இருக்கலாமே தவிர அந்த சேரில் நான் வேறு யாரையும் உட்கார விட மாட்டேன் ஆரம்பித்து கபில் சிபல் அனைத்து சோகால்டு பழம்பெரும் முன்னாள் முக்கிய சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் சண்டை போட்டுருக்கிறப்பையும் ஒரு ஒற்றை மனுஷியாக சண்டை போட்டு எப்படியாவது காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும், ஆனால் ஜெயிக்கிறப்ப அதில் ராகுல் தான் தலைவராக இருக்கணும்னு சண்டை போடுற சோனியா, ரெண்டு பேருக்குமே அந்த கட்சி அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கும், பணம் பெருசாக இல்லை பவர் பெருசான, பவர் தான் பெருசு எல்லாத்தோட பவர் தான் பெருசுங்கிற அந்த பவருக்காக தான் ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட மெயின் டாபிக் இருக்க போது, நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ வாரக்கடைசியில் ஒரு ரெண்டு சம்பவம் நடந்தது, ரெண்டு சம்பவத்திலுமே வந்து குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தது ரெண்டு பெண் தலைவர்கள், ஒன்று சசிகலா இன்னொன்று சோனியா காந்தி. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறையிலேருந்து வெளியில் வந்ததுலேருந்தே மீண்டும் அவங்களுடைய அரசியல் வருகை எப்போ அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அதிமுகவுடைய பொன்விழா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அப்படிங்கிறப்ப சசிகலா ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வருவாங்க, பெரிய அளவில் அரசியல் வருகை இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் சனிக்கிழமை ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வந்துட்டு போனாங்க. ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு தயக்கம் சசிகலாட்டம் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஒரு அதிரடியான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறாங்க அல்லது உறுதியான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. அதிமுக கொடியை காரில் கட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமாதியிலேயே வந்து ஜெயலலிதா சமாதிக்கு அவங்க வர்றப்பே அங்கே இருந்த சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அதிமுக கொடியை வச்சு தான் அவங்கள வந்து வரவேற்றிருக்காங்க. தினகரன் அங்கே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அமமுகங்கிற ஒரு அடையாளம் தன் மேலே விழுந்துடக்கூடாது, தான் இன்னமும் அதிமுக தான் அப்படிங்கிற அடையாளம் தான் தொடரணுங்கிறதுல சசிகலா உறுதியாக இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பேசின விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளாக மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்க தான் இங்கே நான் வந்தேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி அம்மாவும் இந்த கழகத்தை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் பேசியிருக்காங்களே தவிர இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் சசிகலா சொல்லலை. அடுத்தடுத்து அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு எதிர்வினை அப்படின்னு பார்த்தா எடப்பாடிட்டிருந்து ஓபிஎஸ்டிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி போய் நின்னார் நம்ம டான்சிங் ரோஸ். எஸ், ஜெயக்குமார் தான் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. சசிகலாவுக்கு பாருங்கள், ஜெயக்குமாருக்கு வீரம் அப்படிங்கிற மாதிரி சசிகலாவுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அந்தளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு ஆட்டுக்குடி கொடுப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குடி கொடுப்பாங்கிற மாதிரி அவங்க வந்து அமமுகவில் வேணால் ஏதாவது பொறுப்பு கொடுக்கட்டுமே, நாங்கள் வேணாம்னு சொல்லலையே, இங்கே எதுக்கு வர்றாங்க? லட்சக்கணக்கான பேர் அம்மா சமாதிக்கு டெய்லி போகிறாங்க, அதில் ஒருத்தங்க தான் இவங்க. அப்புறமேல பல ஓமைகளாம் வினோதமெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா வந்து ஒரு யானை மேலே கொசு போய் உட்காந்துருந்தா அந்த கொசு வந்து இந்த யானையே தாந்தான் தாங்கும் அப்படி நினச்சிக்கிற மாதிரி தான் இந்த அம்மா அப்படி நினச்சிக்கிறாங்க. யானை மேலே உட்காந்து இப்படிங்க தாங்கும், கீழே உட்காந்தா தானே தாங்கும் அப்படி ஒரு இவர் ஜெயக்குமார் சொல்கிறதெல்லாம் அந்த உதாரணத்துக்கு லாஜிக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரில் என்ன பேசுவான்னு தெரியும் தானே. 11 மணியான ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பா, மைக்கை தள்ளிட்டே இருப்பாப்ல, எப்போ மூஞ்சி மறைக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு பைக் அம்மா மைக் முன்னாடி ஒரு பாக்ஸிங் ஆடுவா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டக்குன்னு ஒரு உடனடி ரியாக்ஷன்ங்கிறது இபிஎஸ்ல இருந்தோ ஓபிஎஸ்ல இருந்தோ வரலை. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன நிர்பந்தம் இருக்குது, ஒன்று வந்து தினகரன் மாதிரியான அவங்க குடும்ப சொந்தங்கள் பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தரலையா, அல்லது மத்திய அரசிட்ட வந்து ஏதாவது ஒரு
ப்ரெஷர் இருக்குதா என்னன்னு தெரியல. வந்து ஒரு உறுதியான முடிவு வந்து சசிகலா இன்னுமே எடுக்க தயங்குறாங்க. அப்படி ஒருவேளை அவங்க வந்து எடுத்தாலுமே கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சு இப்போ இத்தனை ஆண்டுகளாக தினகரன் கட்சி நடத்தியிருந்தாலுமே கூட பெருமளவு வாக்குகள்லாம் அவங்க வந்து வாங்கலாம். நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி அதிமுக தான் அமமுக கூட அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட படுதோல்வி அடைந்தாலுமே கூட கணிசமான வாக்கு வாங்கி திமுக அடுத்து என்னன்னு பார்த்தா ஏடிஎம்கேவாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை எப்போ கணிசம்னு சொல்லிட்டு எங்க கம்மியாக தானேங்க வாங்கியிருக்காங்க, கம்மியில் கணிசமா? ஆமாம், அதோட கம்மியாக ஒத்த ஹோட்டலாக வாங்கியிருக்காங்களே பிஜேபி. அப்படி பார்க்குறப்ப ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி ஏடிஎம்கே தான் வச்சுருக்கு. அப்படிங்கிறப்ப சசிகலா வரனால என்ன பெரிய இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து உறுதியாகவே தெரியல. சசிகலா ஏதாவது ஒரு தேர்தலில் வந்து நிற்கணும் அல்லது சட்டப்படி அதுக்கு சிக்கல் இருக்குன்னா குறைந்தபட்சம் அவங்க பிரச்சாரம் பண்ணியாவது அந்த வேட்பாளருக்கு எந்த அளவு ஓட்டு விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம அந்த ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர இப்படி வெறுமனே வந்து இந்த பில்டப்புகளால் மட்டுமே நம்ம எந்த வித முடிவுக்குமே வர முடியாது. இப்படி இங்கே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியான தயக்கம் சோனியா காந்திக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் சோனியா காந்தி ரொம்ப காலம் கழித்து வாய் திறந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா வந்து பல சம்பவங்கள் நடந்த பிறகு கூட வந்து ஈவன் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு கூட சோனியா காந்தி பெரிய அளவு ரியாக்ட் பண்ணுறதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் கூட அந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆக்சிடென்ட் என்று சொல்லப்பட்ட அந்த வன்முறை என்பது கூட பிரியங்கா நேரடியாக வந்து ஃபீல்டுக்கு போனாங்க, ராகுல் காந்தி தொடர்ச்சி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு, சோனியா அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பஞ்சாபில் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் காங்கிரஸுக்கு நடந்தாலுமே கூட சோனியா அதுக்காக எந்த ரியாக்டுமே பண்ணலை. நீங்கள் சொன்ன மாதிரி குலாம் நபி ஆசாத்துலேருந்து கபில் சிபிலேருந்து எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து முடிவு தெரிஞ்சணும் யார் தலைமை தாங்குறாங்கிறது. இன்னுமே வந்து தேர்தலுக்கு சில ஆண்டுகளே இருக்கும்பொழுது நம்ம வந்து உறுதியான முடிவுகளை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் அப்படிங்கிறதே பல ஆண்டுகளாக நடத்தப்படாமலே இருந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க தான் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கபில் சிபல்லாம் வந்து இந்த கூட்டத்தை கூட்டி ஆகணுங்கிறப்ப தான் சோனியா காந்தி வந்து கூட்டியிருக்காங்க. சோனியா காந்தி அந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஒன்று வந்து மன்மோகன் சிங்கினுடைய உடல்நலத்துக்காக பிரார்த்திக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மோடியினுடைய ஆட்சி எவ்வளோ மோசமானதுங்கிறதுக்கு எல்லா சொத்துக்களுமே அவங்க தனியாருக்கு வைக்கிறாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விமர்சனங்களை வந்து அரசின் மீது வச்சுருக்காங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நான் தான் இப்போ இடைக்கால தலைவராக இருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக என்கிட்ட பேசணும், எல்லாமே மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. மிக விரைவில் வந்து நிரந்தர தலைவரை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சோனியா சொல்லியிருக்காங்க. இவங்களுமே அந்த மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி தலைமை இருக்கணுங்கிற மாதிரி வலியுறுத்துறாங்க. அவரும் பார்ப்போம், ஆகட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த காமராஜர் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு. உறுதியான முடிவுகளை எடுப்பதில் ஏன் வந்து இந்த ரெண்டு பெண் தலைவர்களுக்குமே வந்து தயக்கம் இருக்குதுன்னு தெரில. சசிகலாவை பொறுத்த வரைக்குமே கூட வந்து என்னென்னா வந்து அவங்க தலைமையில் தான் அந்த இயக்கம் செயல்படுமா அப்படிங்கிறதுக்கு எந்த உறுதியுமே கிடையாது. அதிமுக இருக்கவங்க அவருடைய தலைமையை வந்து ஏற்றுக்கல அப்படின்னு. சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அந்த தலைமையை ஏற்றுக்கணும்னு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலையுமே பிஜேபிக்கு நேரெதிர் காங்கிரஸ் தான். இன்றைக்குமே கூட வந்து மற்ற கட்சிகள் அந்தளவுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறப்ப தேசிய அளவில் தலைமை இருக்கக்கூடிய ஒரு தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. சோனியா காந்தியுமே வந்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலுமே கூட இந்த கட்சிக்கான ஒரு கேப்டனை இல்லாமல் இப்படி ஒன்று திரட்டுவாங்கிற கேள்வி தொடர்ச்சியாக இருக்கிறப்ப ஏன் இந்த தயக்கம் தொடர்ச்சியாக இருக்குது, இந்த தயக்கம் எத்தனை காலத்திற்கு வந்து நீடிக்க போகுது, இந்த திரை வந்து விலகுமா இல்லையா, அல்லது சோனியா காந்திக்கு வயதாகிவிட்டது முதுமையின் காரணமாக அவர் விலகிட்டு ராகுலையோ அல்லது பிரியங்காவையோ கொண்டு வருவாங்களா அல்லது வேறு பொருத்தமான தலைவர் வருவாங்களாங்கிறத பற்றியான ஒரு விரிவான ஒரு உரையாடல் வந்து காங்கிரஸ் கட்சியில் நடக்கணும். அந்த வகையில் வந்து இவங்க மூத்த தலைவர்கள்லாம் நிறைய வச்சிருந்தாலும் கூட ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓப்பன் அப் ஆகிருக்கே தவிர ஒரு முழுமையான ஒரு முடிவு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு வரலை. அடுத்தடுத்த கட்டங்கள் அது வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட், இன்றைய தேதியில் யாருக்கு பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் அல்லது என்ன விதமான வரலாற்று சம்பவம். இந்திய சினிமாக்களில் கதாநாயகிகளுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து அவர்களின் திருமண நாள் அப்படிங்கிறது தான் ஒரு சாபக்கேடான ஒரு செய்தி. அதை தமிழகத்தில் முற்றிலுமாக மாற்றிய ஒரு நபர் அவருக்கு தான் இன்று பிறந்த நாள். அதாவது அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அவங்கள டக்குன்னு அப்படியே அம்மா ரோல் ஆக்கிடுறது, இல்லை அண்ணி ரோல் ஆக்கிடுறது, அப்படியே அவங்கள வந்து டக்குன்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் டிவி சீரியல் நகர்த்திடுவாங்க. அப்படி இல்லாமல் ஜோதிகா தொடர்ச்சியாக நாயகி கதையின் நாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் வெளியான உடன்பிறப்பை வரைக்குமே அது தொடருது. இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸாகவுமே ஒவ்வொரு படமாக அவங்களோட ஸ்கேல் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பீரியடில் வந்து மிகை நடிப்பு ஓவர் ஆக்டிங் மட்டுமே தான் ஜோதிகா, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி ஓவர் நடி ஓவர் ஆக்டிங் மட்டும்தான் ஜோதிகான்றது பீரியட் தாண்டி கடந்த சில படங்களால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மெருகேற்றி வருதுன்னே சொல்லலாம். ஸோ ஜோதிகா படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், கட்டாயம் படிக்கிறோம். சரி, உங்களுக்கு பிடிச்ச படம் குஷி குஷி. ஓகே, மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.